சற்றுமுன் இணையதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கும் அபிநந்தன் மற்றும் அவர் மனைவி இடையிலான உரையாடல். அப்படி என்ன பேசினார்கள் என்று எல்லோரும் கேட்பதற்கு ஆவலாக உள்ளார்கள். புல்வாமா தாக்குதலை கண்டித்து பாகிஸ்தானிற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் இந்திய விமானப்படை வீரர்கள் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் விமானப்படை இந்திய எல்லைக்குள் நுழைய முயற்சித்தது. பாகிஸ்தான் விமானங்களை இந்திய விமானப்படை அடித்து விரட்டியது. எதிர்பாராத விதமாக இந்திய விமானப்படை விங் கமாண்டர் வீரர் அபிநந்தன் பாகிஸ்தான் எல்லைக்குள் சிக்கிக் கொண்டார். பாகிஸ்தான் அரசு அவரை கைது செய்து 2 தினங்கள் சிறையில் அடைத்தது. இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்தியாவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் பாகிஸ்தான் அபிநந்தனை விடுவிப்பதாக ஒப்புக்கொண்டது. 2 தினங்களுக்கு பின்னர் அபிநந்தன் விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்பினார். அபிநந்தனுக்கு வாகா எல்லையில் ராணுவ வரவேற்பும் வழங்கப்பட்டது. அபிநந்தன் பாகிஸ்தானால் கைது செய்யப்பட்ட போது அவரின் மனைவியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார். அப்பொழுது அபிநந்தன் மற்றும் அவரின் மனைவி தன்வி இடையிலான உரையாடலை தனியார் பத்திரிகை ஒன்று தற்போது வெளியிட்டுள்ளது. கைது செய்ய பதட்டமான சூழ்நிலையிலும் அபிநந்தன் மனைவி எந்தவித பதற்றமும் இல்லாமல் அவரை கேலி செய்து அவர்கள் கொடுத்த டீ எப்படி இருக்கிறது என்று கேட்டிருக்கின்றார். அதற்கு அபிநந்தனுக்கு தான் போட்டு கொடுக்கும் டீயை விட இவர்கள் போட்டு கொடுத்த டீ நன்றாக இருக்கிறது என்று அவர் சொன்ன பதிலுக்கு அப்போ அந்த டீயிற்கான செயல்முறையை கேட்டு வாருங்கள் என்று கிண்டலாக பதிலளித்துள்ளார். அச்சம்பவம் இப்பொழுது சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாகி கொண்டிருக்கின்றது.